ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர கலியுகத்திற்கு உகந்த பூஜை சுமங்கலி பூஜை இந்த பூஜை பண்ணினா கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகும் இந்த பூஜையை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சின்ன அளவிலையாவது பண்ணணுங்கிறது காஞ்சி பெரியவாளோட விருப்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் வயசான ஒரு தம்பதி தட்டில் பூ பழம் அம்பாளுக்கு பட்டுப்புடவை ரவிக்கையோட பெரியவருக்கான காஞ்சிபுரம் வந்திருந்தா மாயவரத்திலேருந்து வந்து அவாக்கிட்ட நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டேளான்னு கேட்டார் ஐப்பசி மாதம் காவிரியில் நடக்கிற தீர்த்த ஸ்நானத்துக்கு துலாஸ்நானம்னு பேர் தம்பதிகள் ஆமா சாமி ஸ்நானம் ஆயிடுத்து அப்படின்னா மாயவரம் ஆத்தங்கரைக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவாளே நிறைய பேர் வருவா பெரியவா அது சரி உங்க ஆற்றுல சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா இந்த கேள்வியை கேட்டதும் அந்த தம்பதிக்கு முகம் வாடி போயிடுத்து முதல்லெல்லாம் ஒழுங்காக நடந்தது பெரியவா இப்போ சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் கண்ணீர் விட்டு அழுதார் அந்த அம்மாளோட கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகிய நிறுத்தினார் பெரியவா கிட்ட சுவாமி என்னோட கூட பிறந்தவா ரெண்டு ஆண் ஒரு பெண்ணு அவளும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா அதுக்கு முன்னாடியே சுமங்கலி பிரார்த்தனையை நடத்தாமல் விட்டுட்டோம் இப்போ எங்கள் குடும்பத்தில் வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்லவே இல்லை என்னோடய அஞ்சு வயசு பேரனுக்கு பேச்சு வரல என்னோடய மூத்த மாட்டு பொண்ணுக்கோ ரத்த புற்றுநோய் மனசு நிம்மதி வேண்டி தான் நாங்கள் இப்போ உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி முடித்தார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பெரியவா இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற பழம் பூ தான் உங்களுக்கு நான் கொடுக்குற பிரசாதம் கொண்டு வந்த பட்டுப்புடவியை மூத்த மாட்டு பொண்ணுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லுங்கோ இனிமேல் பட்டுப்புடவியே வேண்டாம் அது இல்லை அது ஒன்றும் வசத்தியானது இல்லை ஆடம்பரம் எதுக்கு குலதெய்வத்துக்கு கொண்டு வந்த பூவை போட்டுடுங்கோ அதோட முக்கியமான ஒரு காரியமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா பேச்சை நிறுத்தினார் இருந்த தம்பதி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செய்கிறோம்னு கண்கலங்கினான் உன் சகோதரியோட நினைவு நாளில் நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு சாதாரண நூல் புடவை ரவிக்க மங்கள திரவியங்கள் கொடுக்கறதோட முடிஞ்சால் அன்னதானமும் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் நன்மையாக முடியும்னு சொல்லி அனுப்பி வச்சார் தம்பதிகள் பெரியவாளோட உத்தரவுப்படியே சுமங்கலி பூஜையை பண்ணினா மூணு வருஷத்தில் பேரனும் பேச ஆரம்பிச்சிட்டான் மூத்த மருமகளும் புத்து நோயிலேருந்து முழுசாக குணமாயிட்டா பெரியவாளோட வழிகாட்டுதலால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது அந்த குடும்பம் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ குடும்பங்களுக்கு வழிகாட்டி நிம்மதியும் சந்தோஷமும் அவளுக்கு கொடுத்துருக்கார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை